அன்புக்கினிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வீடியோவில் ஆத்மகாரகன் தரும் பலன்களை பற்றி பார்த்தோம் பொதுவாக ஒரு ஒரு லக்னக்காரர்களுக்கும் ஆத்மகாரகன் யார் என்பதை அவர்கள் ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களின் ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு பாவங்களில் அமர்ந்த கிரகங்கள் அந்த கிரகங்களில் எந்த கிரகம் அந்த முப்பது பாகை ஒரு பாவம் முப்பது பாகை அந்த முப்பது பாகைக்கு நெருங்கி நிற்கிறதோ அந்த கிரகமே ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் சரி இப்பொழுது நாம் கடக லக்னக்காரர்களை பற்றி பார்ப்போம் கடக லக்னக்காரர்களுக்கு ஆத்மகாரகன் இருந்தால் என்ன பலன் என்பதை விரிவாக இப்பொழுது பார்ப்போம் இப்பொழுது கடக லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியே சந்திரனாக இருப்பதால் அவர் ஆத்மகாரகனாய் முப்பது பாகையை நெருங்கி நின்றால் வலுப்பெற்றால் அவர்கள் நல்ல உடல்வாகு நல்ல உயரம் தோற்றம் பொலிவு நல்ல ஒரு ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் நல்ல அறிவு திறமை இதெல்லாம் புலப்படும் அதேபோல் அவர்களுக்கு உணவு சம்பந்தமான தொழில் தொடர்புகள் அதிகமாக ஏற்படும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி வெளிநாட்டு தொழில்கள் இதெல்லாமே உணவு சம்பந்தமானது அதே மாதிரி நவரத்தன சம்பந்தமான தொழில்களும் ஏற்படும் இந்த சந்திரன் ஆத்மகாரம் வரும்போது தாய் இவர்கள் உடனேவே எப்பொழுதுமே இருப்பார் அதாவது தாய் இந்த ப இந்த சந்திரன் ஆத்மகாரனாய் வந்தவர்களுடைய அந்திம காலம் வரை கூட இருக்கலாம் சில தா இந்த சில சிலருக்கு இந்த கடல் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது நூறு வயது வரைக்கும் கூட தாய் இருக்கலாம் அந்த மாதிரி சந்திரன் மாத்தொரு காரகனானதால் அதேபோல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் அதாவது இந்த ச இந்த மாதிரி சந்திரன் ஆத்மகாரனாய் வலுப்பெற்றால் நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் சற்று தலை தூக்கும் ஏனென்றால் சந்திரன் லக்னாதிபதியாகவே வருவதால் உடம்பு குளிர்ச்சியான உடம்பாக இருக்கும் இல்லை நீர்த்து நீர் கட்டு அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆரோக்கியத்துன்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி வாழ்க்கையோட கௌரவம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பெரிய லெவலில் இருக்கும் முதல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கும் அதாவது நல்ல கற்பனை திறன் இருக்கும் இவங்களில் பெரும்பாலும் கவிஞர்களாக கூட இருப்பாங்க நல்ல எழுத்தாளர்களாக இருப்பாங்க கற்பனையாளர்களாக இருப்பாங்க திரைப்படத்துறையிலும் இவங்க வரலாம் எந்த ஒரு கிரியேட்டிவிட்டிலையும் இவங்க வந்து முன்னோங்கி இருப்பாங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஓவியர் எழுத் ஓவியர் கவிஞர்னால் அதில் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் அந்த மாதிரி எல்லா வகையிலும் ஆனால் புகழ் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க காரணம் லக்னாதிபதியே சந்திரனாகி ஆத்மகாரனானதால் அடுத்து இதே லக்னத்துக்கு இரண்டாம் இடம் சிம்மம் இந்த இடம் வந்து குடும்பம் தனம் வாக்கு கல்வி சரி இந்த இந்த ஜாதகர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கான சூரியன் ஆத்மகாரகனாகி வரும்பொழுது பொது விதிப்படி ஜாதகத்தில் ஒன்று இருக்கிறது என்னவென்றால் சர லக்னங்களுக்கு சரம் ஸ்திரம் உபயம் கணக்கு இருக்குது சர லக்னமான கடகத்துக்கு ரெண்டாம் இடம் மாரகஸ்தானம்ன்றான் அப்போ இந்த சூரியன் ஆத்மகாரனாக வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் உயிர் பயத்தோடையே செயல்படுவாங்க இப்போ ஒரு சாப்பிடோன்னா ஐயோ இதை சாப்பிட்டா என்ன ஆகிடுமோ அதை சாப்பிட்டா என்ன ஆகிடுமோ எல்லா விஷயத்துலேயும் உணவில் அடுத்து இப்போ ஒரு படிப்பில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோடவே இருப்பாங்க காரணம் வந்து இந்த கடக லக்னம் அந்த லக்னத்துக்கு வந்து மாரக லக்னம் சிம்மம் அப்போ சிம்ம ராசியில் வந்து சூரியன் ஆத்ம இருந்து வலுத்தால் இவர்கள் எப்பொழுதுமே வந்து பொருளாதாரத்திலும் சரி உணவிலும் சரி குடும்பத்திலும் சரி கல்வியிலும் சரி ஒரு நிலையான ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு நிலை நிலைப்பாடாக இருக்க மாட்டாங்க மாற்றிக்குவாங்க டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க ரெண்டாவது வந்து பொதுவாகவே கடகலக்கணத்துக்கு சூரியன் ஆத்மகாரகனாக வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா அது ரெண்டு ஏழு மாரகன்றான் சூரியனும் சனியும் ஆத்மகாரனாக வர்றது ரொம்ப மைனஸ் தான் பட் இருந்தாலும் அந்த சூரியன் பாவபலத்திலையோ இல்லை உங்களுக்கு சட்பலத்துலேயோ வந்து வலு குறைந்தால் அது நன்மையே அப்படி வந்தால் இந்த ஆத்மகாரகன் உங்களுக்கு நல்ல கல்வி நல்ல புகழ் நல்ல சொத்து நல்ல பணவரவு நல்ல குடும்பம் இதெல்லாம் உருவாக்குவோம் மற்றபடி இந்த ரெண்டாம் இடம்ங்கிற அந்த விஷயத்தில் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆத்மகரணா வந்தால் உணவு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதுதான் மெயின் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த லக்னத்துக்கு அதாவது கடக லக்னத்துக்கு மூன்றாம் இடமான மிதுனம் அந்த இடம் வந்து முயற்சி வெற்றி உபஜயம் சகோதரம் முய அதாவது பிரயாணம் இதையெல்லாம் குறிக்கிற இடம் இந்த இடத்துக்கு அதிபதியான புதன் ஆத்மகாரகனாக வந்தால் இவர் என்ன செய்வார்னு பார்த்திங்கன்னா இந்த புதன் வந்து இவர்களுக்கு ஒரு முயற்சியில் கூட ஒரு தயக்கத்தையும் யோசனையும் கொடுப்பான் அதாவது வந்து இவங்க ஆத்மகாரனாக இருக்கும்போது பொதுவாகவே மூணில் புதன் இருந்தாலுமே ஜாதக ரீதியாக ஒரு சுயஜாதகத்தில் மூணில் புதன் இருந்தாலுமே அவங்க எப்போவுமே ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க எந்த காரியத்தில் உடனே இறங்க மாட்டாங்க அப்போ இந்த மூணு மூணுக்குடையனே புதனாகி அவன் ஆத்மகாரன் ஆகும்போது பயங்கர எச்சரிக்கை உணர்வு அதிகமாக இருக்கும் நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோன்னு அவ் அதை வந்து ஒரு நூறு தடவை யோசித்து தான் களத்தில் இறங்குவாங்க அதனால் அதே மாதிரி ஒரு பிரயாணம் போகிறது ஆயிரத்தெட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்து வைக்கிறது இதை எடுத்து வைக்கிறது மெடிக்கல் அதாவது மாத்திரைகள் மருந்துகள் எடுத்து வைக்கிறது ஒரு பிரயாணத்துக்கு அவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி மனோபாவங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா இவங்க பேச்சை கேட்குறவங்களா கடகலக்கணக்காரங்கள பேச்சை கேட்குறவங்களாகவே இருப்பாங்க அவங்களும் அண்ணன் என்ன சொல்கிறாரோ செய்வோம் அப்படின்னு இளைய சகோதரர்கள் இருப்பாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து உபஜயம் கூட பார்த்திங்கன்னா அதாவது வெற்றிங்கிறது வந்து ஒரு க ஒரு கடுகளவு வெற்றி இருந்தால் கூட அந்த வெற்றியை கூட இவங்க வந்து அதை ரசித்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா மூணாம் இடம் கடகலக்கணக்காரங்களுக்கு புதனாகி அவர் ஆத்மகாரம் வரும்போது அந்த வெற்றியை கூட பெருசாக ரசிக்க மாட்டாங்க அதையும் ஒரு தோல்வியாகவே நினைப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியே அடுத்த முய இன்னும் இன்னொரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் இவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு கோழைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கோழைத்தனம் நிறைந்திருக்கும் இருக்கும் இல்லைன்னா கோழைத்தனம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு கொண்டு புத்திசாலித்தனமாய் வெற்றி பெறுவார்கள் இந்த மாதிரி இருப்பாங்க இந்த புதன் ஆத்மகாரகனாக மூணு கூடையும் எடுத்தால் ரெண்டாவது சகாயங்கள் நிறைய கிடைக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு சொசைட்டியில் நிறைய பேர் வந்து சகாயம் பண்ணுவாங்க பொருளாவோ பணமாவோ இல்லைன்னா தொழிலாவோ இல்லை மார்க்கெட்டிங்காவோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடிகளாக இருப்பாங்க இதை வாங்க வேண்டாம் வாங்கி பாருங்க அப்படிம்பாங்க வாங்க வேண்டாம் ஆனால் வாங்கி பாருங்கள் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கேட்டகரி ஸோ அதே மாதிரி நாலாம் இடம் இது நாலாம் இடம் பார்த்திங்கன்னா கடகலக்கணக்காரங்களுக்கு சுக்கரன் ஆகுது சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்தானத்தில் பலப்பட்டு இல்லை ஆட்சி பெற்று இல்லை அந்த உச்சம் பெற்று வலிமை பெற்றால் இவர்களுக்கு அரண்மனை போல் வீடு கிடைக்கும் கடகலக்கணக்காரங்களுக்கு சுக்கரன் வந்து ஒரு வகையில் பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த நாலாம் இடத்துல ஆட்சியோ இல்லை ஒம் ஒன்பதாம் இடத்துல உச்சமோ பெற்றால் இவர்களுக்கு அவ் உச்சம் பெற்று ஆத்மகாரகனாய் வந்தால் அரண்மனை போல் வீடு படகு போல் கார் அந்த மாதிரி அமையும் அதே மாதிரி சொத்து சுகங்கள் அதிகமாகும் தாய் வந்து ரொம்ப புகழ்பெற்றவங்களாக இருப்பாங்க பிரபலமானவங்களாக இருப்பாங்க அம்மாவை பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க அம்மா வந்து அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்களே அப்படிம்பாங்க அதே போல் உங்களுக்கு அந்த வித்தை படிப்பு எல்லாமே ஹை ஹை லெவலில் இருக்கும் நல்ல பெரிய லெவலில் படிப்பு இதெல்லாம் வந்து இதன் இதன் மூலமாக கிடைக்கிற அந்த பேர் புகழெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுகஸ்தானம் அதே மாதிரி எப்பவுமே சொபிஸ்டிகேஷ்டாக சுகஸ்தானத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க எல்லா வசதிகளோடு தான் இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துல உட்காரணுன்னா கூட அதுக்கு கரெக்டான கம்ஃபர்டபுள் இருந்தால் தான் அந்த இடத்துல உட்காருவாங்க அந்த மாதிரி யோகம் பெற்றவர்கள் தான் இந்த கடக லக்னத்துக்கு நான்காம் இடமான சுக்கரன் ஆத்மகாரகனாய் காரகனாய் வரும் பொழுது அதே போல் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அது வந்து விருச்சிகமாகுது அதுக்கு அதிபதி வந்து செவ்வாய் ஆகிறான் பொதுவாக ஐந்தாம் இடத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புத்தி புத்திரம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் அப்போ அந்த ஐந்தாம் இடத்துடைய அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு மிக யோகாதிபதியாகவும் இருக்கிறதுனால காரகத்துவப்படி கடகலகணக்காரங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி மிக மிக முதல் தர யோகாதிபதி அவர் ஆத்மகாரனை வந்தால் இவங்களை அசைச்சிக்கவே முடியாது இவங்க வந்து மிகப்பெரிய புத்திசாலித்தனமும் மிகப்பெரிய அதாவது அரசனுக்கு உண்டான மதியோகமும் போல் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்களாகவும் சிறந்த பிள்ளைகளை பெற் பெற்றெடுப்பவர்களாகவும் நல்ல பூர்வ புண்ணியங்கள் இருப்பவர்களாகவும் அதாவது த மூதாதையர்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் நிறைந்தவர்களாகவும் அதே மாதிரி வந்து அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருப்பவர்களாகவும் இராணுவம் காவல் இந்த மாதிரியான துறைகளில் வந்து பெரிய லெவலில் பதவிகளை வகிப்பவர்களாகவும் அரசாங்கத்தில் அரசியலில் உச்ச தலைவர்களாக இருப்பவர்களாகவும் இந்த கடகலக்னத்தில் பிறந்த இந்த பிறந்து இந்த செவ்வாய் ஆத்மகாரகனாய் வந்து நல்ல ஸ்தான பலம் பெறும்பொழுது இவர்களுடைய வளர்ச்சி வந்து மிக 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 சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல் பூர்வீக சொத்துக்கள் நிறைந்திருப்பவர்களாகவும் இல்லைன்னா பூர்வீக ஊரோட தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த ஊர் மக்களே இவர்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு வந்து இவர்கள் பிரபலப்படுபவர்களாக பிற்காலத்தில் கூட வரலாம் ஒரு காலத்தில் பூர்வீகத்தை விட்டே வந்தால் கூட பிற்காலத்தில் கூட இவங்க வந்து அந்த பூர்வீக ஊரே இவர்களை தழுவிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து சிறப்பாக இருப்பார்கள் மொத்தத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் மேலும் மிக்கவர்கள் உழைப்பவர்கள் எந்த ஒரு பிரச்சனையானாலும் ரத்தம் சிந்தி செயல்படக்கூடியவர்கள் அதாவது யாருக்காக இருந்தாலும் பொதுமக்களுக்காக இருந்தாலும் தன்னோட குடும்பத்துக்காக இருந்தாலும் ரத்தம் சிந்தி செயல்படக்கூடியவர்கள் அடுத்து இதே கட ஆறாம் இடம் அது தனுசாகிறது அந்த இடத்துக்கு அதிபதி குரு ஆகிறார் அந்த குரு ஆத்மகாரகனாய் வரும்பொழுது ஆறாம் இடம் ஏற்கனவே சொன்னது போல் ருண ரோக சத்ரு நோய் கடன் எதிரி இதை குறிக்கிற இடம் அப்போ அந்த அந்த ஆறாம் இடம் குருவாக இருக்கும்போது இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து என்ன மாதிரி நோய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆத்மகாரகனாக அந்த ஆறாம் இடம் அதிபதி வலுத்துட்டா பெரும்பாலும் இவர்களுக்கு மஞ்சள் காமாலை இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து வந்து ஸ்கின் அலர்ஜியில் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து வந்து கொலஸ்ட்ரால் கொழுப்பு சக்தி அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த தான் நோய் சம்மந்தமாக அதே போல் கடன் பார்த்திங்கன்னா பெருங்கொண்ட கடன் வங்கி கடன் அதே மாதிரி வந்து ப்ரைவேட் ஃபைனான்ஸ் ஏற்படாது பெரும்பாலும் வங்கிகள்லேருந்து ஃபைனான்ஸ் ஏற்படும் இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு ஆத்ம ப ஆத்மகாரகனாய் பலம் பெறும் பொழுது நிறைய சிட் அங்கே இங்கே போட்டு வைக்கிறது இந்த பணம் வந்து சமயத்தில் திடீர்னு ஏமாந்து போகிறது இப்போ எல்லாம் ஓடி போயிடுவாங்க ஒருத்த ஃபண்டு சிட் பண்ட ஆரம்பித்து ஓடி போயிடுவான் அதில் பாதிக்கப்படுறவங்க இவங்களாக இருப்பாங்க இந்த ஆறாம் அதிபதி ஆத்மகாரண வந்தால் அடுத்து வந்து இவருடைய எதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களாக இருப்பாங்க ஏன்னா எல்லாமே இப்போ இந்த மாதிரி இப்போது இப்போ உதாரணத்துக்கு கடன் ஃபண்டு ஏமாற்றிட்டு போகிறவனே ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பான் அவங்ககிட்ட போய் முறையிடக்கூடதும் அவனை வந்து எதிர்த்து கேஸ் போடுறதும் இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க பண்ணுவாங்க பொதுவாகவே கடகலக்கணத்துக்கு அதிபதியான குரு ஆத்மகாரகனாய் பலம் பெற்றால் அவர்கள் அடுத்தவர்களிடம் சிக்கிக்கொண்டு தவிப்பார்கள் அதுதான் விஷயம் ஆனால் அதில் மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணுன்னா அந்த குருவுடைய சுயஜாதகத்தில் அந்த குருவுடைய பொசிஷனை பார்க்கணும் அவர் பகை நீசம் அஸ்தமனம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் அதுதான் அது உங்கள் சுய ஜாதகத்தை இன்றைக்கி பரிசோதனை பண்ணிக்கணும் அடுத்து இந்த கடகலக்கணம் இதே கடகலக்கணத்துக்கு ஏழாம் இடம் மகரமாகிறது இந்த மகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது ஒரு கடல் ராசி தான் மகரத்து மகரத்துக்கு அதிபதியான சனி வந்து ஆத்ம ஏற்பட்டால் ஏழாம் இடம் உங்களுக்கு சொன்ன மாதிரி நண்பர்கள் மனைவி சமூகம் உங்களுடைய பங்கா கூட்டு கூட்டாளிகள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் ஏழாம் இடமாக சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி ஆத்ம வலுப்பெற்று பலம் பெற்று நிற்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மை நீதி நிறைந்த ஒரு நண்பர்கள் அதே மாதிரி ரொம்ப சிறந்த உத்தம மனைவி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழகிற கூட்டாளிகள் அவங்க எல்லாம் நல்லா சிறந்த நியாயம் பார்க்குறவங்களா அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு பாட்னர் தொழில் பாட்னரை வச்சிங்கன்னா அவர் வந்து உங்கள்கிட்ட கையாடல் பண்ணாமல் கரெக்டாக கை சுத்தமாக உங்கள்கிட்ட பழகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே போல் வந்து இந்த ஏழுக்குடைய சனி ஆத்மகாரகனாய் காரகனாய் வழுக்கும் பொழுது ஆயுள் பலமும் ஏற்படுகிறது ஏன்னா க கடகலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு குடையன் வந்து மாரகாதிபதினு சொல்லியிருக்கேன் அவன் நல்லா வலுப்பெறும் பொழுது மாரகத்தை ச சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வலிமை ஏற்படுகிறதுனால காரகத்துவம் ஆயுளாக இருக்கிறதுனால நல்ல ஆயுள் பலத்தை கொடுப்பான் அதாவது இன்னும் சொல்ல இந்த கடகலக்கணக்காரங்களோட அந்த ஏழாம் இடம்ன்ற மனைவிக்கும் மனைவி சார்ந்தவங்களுக்கும் அந்த நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நல்ல சிறந்த ஆயுள் பலத்தை கொடுப்பான் இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து கடகலக்கணத்துக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் வந்து கும்பமாகிறது அதற்கும் அதிபதி சனியாகிறார் அவர் ஆத்ம காரகனாய் வந்து அப்படி வந்தால் அந்த எட்டாம் இடம் ஆயில் பலம் வழக்கம் போல் ஆயில் பலத்தை அதிகப்படுத்துவார் அடுத்து எட்டாம் இடம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து இவர்களுக்கு இருந்தாலும் இருந்து கொண்டே இருந்தாலும் அதில் இவர்கள் பெரிய துன்பத்தை அனுபவிக்காமல் அதிலிருந்து கொஞ்சம் விலகி போகக்கூடிய அளவுக்கு அதில் வெற்றியோ இல்லை அதிலிருந்து விலக்கோ கிடைக்கும் இவர்களுக்கு பொதுவாக எட்டாம் இடம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறன்னா நூதன் அதாவது ரொம்ப இந்த நீண்டகால பணம் இப்போ தேங்கி கிடக்கிற பணம் அப்படின்னா அது பேர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம் எல்ஐசியாக இருக்கலாம் இந்த மாதிரியான இதில் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல பணம் கிடைக்கும் ஆயுள் பல பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆயில் பழம் அதிகமாக இருக்கிறவங்க எல்ஐசி கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கணும் ஆயுள் பலம் இல்லாதவனுக்கு உடனே எல்ஐசி கட்டி மூணு வருஷத்தில் என்ன அவங்க வாழ்க்கை முடிஞ்சால் வந்து ஒரு ஃபண்டு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்காது இவங்களை பொறுத்தளவுக்கு எப்பவுமே அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அந்த துறையில் இவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் அந்த மாதிரி இப்போ படித்த மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த எல்ஐசி சம்மந்தமான இதில் வேலை கிடைக்கலாம் இல்லை பெரிய பெரிய நிதி நிறுவனங்களில் வேலை கிடைக்கலாம் அப்புறம் ட்ரஸ்ட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும் ஏன்னா கடகலக்கணக்கத்துக்கு பொதுவாகவே அஷ்டமாதிபதியாகிறவனே ஏழு குடையவனாக இருக்கிறதுனால இப்போ அந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸு அப்புறம் ப ஃபண்டு இந்த சிக் இந்த மாதிரியான விஷயங்கள் வங்கி அப்புறம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி கோர்ட்டு அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் இது கெட்டு போச்சுன்னா பகை நீசம் அஸ்தமனம் ஆனால் மட்டும்தான் அதாவது ஆத்மகாரகனாகி பகை நீசம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா தான் இந்த சிறைவாசம் அந்த மாதிரியெல்லாம் அதாவது ஒரு தவறு பண்ணிவிட்டு உள்ளே போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஆயுள் பலத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டை சொல்லலாம் இந்த சனி ஆத்மகாரகன வந்தால் அடுத்து கடக லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனமாகுது அந்த மீனத்துக்கு அதிபதி குரு அந்த குரு வந்து ஆத்மகாரகனாய் வலுப்பெறும் பொழுது வெளிநாடுகளுக்கு அதிகமாக போகிறது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது அப்புறம் அங்கிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில்கள் பண்ணுறது தகப்பனார் வந்து நல்ல புகழோடு இருக்கிறது ஒன்பதுக்குடைய குரு வந்து ஆத்ம காரகனை வலுப்பெறும்போது தகப்பனார் புகழை காப்பாற்றுவார் அது தகப்பனார் புகழோடு இருந்தார் இருந்தார் அவருடைய புகழை எடுத்து நடத்தி ஒரு ஒரு நிறுவனம் இருக்குன்னா அது அப்பா ஆரம்பித்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை நம்ம வந்து ஆரம்பித்து நம்ம அதையே அதே அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களாம் இந்த கடகலக்கணத்தில் குடைய குரு ஆத்ம எங்கு நின்றாலும் அந்த பாக்கியம் இவர் பெறுவார்கள் அதே போல் கடகலக்கணத்துக்கு பத்தாம் இடம் அது வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகக்காரனாகலாம் பொதுவாக கடகலக்கணக்காரங்க வந்து உத்தியோகம் பார்க்குறத விரும்ப மாட்டாங்க ஏன்னால் செவ்வாய் வந்து உத்தியோகக்காரகனாக இருந்தால் கூட அவர் கடகலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல போய் உச்சமடைகிறார் அதாவது பொது ரீதியாக ஜாதகத்தோட பொது ரீதியாக அவர் கடகளுக்கு வந்து ஏழாம் இடத்தில் உச்சமடைகிறார் அவர் வந்து ஒரு நிறுவனத்தை சுயமாக நடத்தணும்னு தான் நினைப்பார் இவங்க உத்தியோகம் வேலை பார்க்குறத விட நம்ம முதலாளியாக இருக்கணும் நம்ம ஒரு நிறுவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த செவ்வாய் ஆத்மகாரகனாய் வரும் பொழுது எல்லாரையும் அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிற தளபதியாகவும் ஒரு பெரிய தலைவனாகவும் தான் இவங்க வருவாங்க ஏன்னா இவங்க வந்து எந்த அது வந்து சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு ஜாதகக்காரர் கூட அவர் ஒரு சின்ன நிறுவனம் நடத்தினா கூட அதுலேயும் அவர் தல தலைமை பதவி தலைவி தலைவராக இருக்கிறது மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு உத்தியோகம் பார்க்குற இடத்துல கூட ஒரு இவர் வந்து ஒரு மேனே மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி இருப்பார் இல்லை இவர் தான் ஒரு ஹெட்டு அப்படின்ற மாதிரி சிஇஓ அப்படி இருப்பார் இந்த மாதிரி வந்து படிக்கிற மாணவர்கள் மாணவர்கள் கூட அவர் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்டுன்னா சாரி அந்த படிப்பில் அவர் ஒரு டாப் ரேங்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லா வகையிலுமே இந்த கடகல கணக்காரங்களுக்கு செவ்வாய் வரும் வரும்பொழுது ஒரு நிர்வாகத்திறமை மற்றபடி தன்னோட ஸ்கில்லு இதிலெல்லாம் இவங்க அதிகப்படு அதிகப்படியான ஒரு அனுபவங்களை பெற்றோம் அதே சமயம் மற்றவர்களை அரவணைத்து கொண்டு போகிறவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு கீழே தான் நிறைய பேர் இருப்பாங்க தளபதிகளாகவும் தலைவர்களாகவும் இருப்பாங்க இந்த அமைப்பு வந்து நிறைய பே பேர் வந்து இந்த அமைப்பில் பிறந்தவங்க வந்து அவங்களோட சுயஜாதகத்தில் செவ்வாய் பகை நீசம் அஸ்தங்கம் பெறாமல் இருந்தால் இந்த நான் சொன்ன படங்கள்லாம் மிக சிறப்பாக நடக்கும் அதிகார வர்க்கத்தில் அமர்பவர்கள் காவல்துறையாக இருந்தாலும் சரி இராணுவமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய நீதித்துறையாக இருந்தாலும் இந்த லக்னத்தில் இந்த செவ்வாய் பத்துக்குடைய செவ்வாய் ஆத்மகாரகனாய் வந்தால் அவர்கள் மிக பிரபலம் உடைவார்கள் மிக இருப்பார் அடுத்து கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அது வந்து ரிஷபம் பொதுவாக பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம் உபயஸ்தானம் வெற்றி ஸ்தானமும் சொல்லியிருந்தோம் அந்த இடத்துக்கு நண்பர்கள் ஸ்தானமும் சொல்லியிருந்தோம் அந்த இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஆத்மகாரகனாய் வந்தால் கடகலக்கணத்துக்கு சுக்கரன் ஆத்மகாரனாய் வரும்பொழுது சந்திரனுக்கு சுக்கரன் பெரிய நட்பு கிடையாது என்றாலும் அந்த வசீக வசீகரத்தன்மை அவர்கள் இவர்களிடம் இருக்கும் அந்த ஆத்மகாரனை பதினான்கிறது நிறைய பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நமக்கு வந்து கிளைண்ட் வரணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நமக்கு நெய்பர்ஸ் வரணும் அந்த அந்த நுகர்வோர் வரக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அந்த முகவசீகரமும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேஜஸும் இவர்களுக்கு இயல்பாகவே இவர்களிடம் இருக்கும் யாருமே இவங்களை பார்த்து முகம் சொல்லிக்க மாட்டாங்க அப்படிங்குற ஒரு சாதாரண அதே மாதிரி படிப்புனேயும் சரி படிப்பு சம்மந்தமாக இருக்கிறவங்களும் சரி ரொம்ப அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க மாட்டாங்க அசால்ட்டாக படிச்சுருவாங்க ஏன்னா பதினொன்றாம் அதிபதியே வந்து நாலாம் இடமா அதிபதி ஆகிறதுனால சுக்கரன் அவர் ஆத்மகாரனாக வரும்போது படிக்கிறத ரொம்ப அசால்ட்டாக எடுத்து படிச்சுருவாங்க ஒரு டிகிரி முடிக்கிறதோ இப்போ இல்லை பிஜி முடிக்கிறதோ இல்லை பிஹெச்டி முடிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக அடிச்சு க்ளீனாக ப பண்ணிடுவாங்க படிச்சுட்டு அது மாதிரி வந்து இவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வசீகரத்தன்மையில் நடந்துடும் அது அடுத்து வந்து நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைவாங்க வசதியான இவர்களை விட வசதியான நண்பர்கள் அமைவாங்க வாகனம் வாகனங்கள் மற்ற எல்லா வெற்றி கூட பார்த்திங்கன்னா ஜா அசால்ட்டாக இப்போ எவ்வளோதான் பா நான் பாஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் போய் ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான் நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றியை கூட ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்துக்குவாங்க இந்த கடக லக்னத்துக்கு சுக்கரன் ஆத்ம வரும் வரும்பொழுது அப்புறம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல ஒரு இது அதேமாதிரி தாயோட ஆதரவு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து இந்த கடக இதே கடக லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்கின்ற அயன சைன சுகபோக ஸ்தானத்துக்கு அதிபதி புதனாகிறார் அந்த புதன் ஆத்மகாரகனாய் வரும் பொழுது என்ன அயன சைன சுகபோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கஞ்சத்தனத்தோடு தான் இவங்க அணுகுவாங்க அதாவது ஏன்னா புதன் வந்து க அதாவது அடுத்தவங்கையிலேருந்து வாங்கி அனுபவிக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர தாங்கையில் இருக்கிற பொருளை போட்டு அனுபவிக்க மாட்டாங்க ஆனால் எங்கேருந்து பண்ணாலும் அவங்களுக்கு அந்த கஞ்சத்தனம் வந்து போகாது அதாவது எல்லாத்துலேயும் அந்த கணக்கு போட்டு கணக்கு போட்டு தான் இவ்வளோ தான் சாப்பிடணும் இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணணும் இவ்வளோ தான் நம்ம பண்ணணும் இவ்வளோ தான் தூங்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு லிமிட்டேஷன் ஒரு கணக்கு இந்த கணக்கு கா கொடுக்குறது காரணம் இந்த புதன் வந்து கணக்குக்கு அதிபதி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது வந்து அதிகமாக யோசிக்கக்கூடியவன் அதிகமாக தயங்கக்கூடியவன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க அனுபவிக்கிற வாழ்க்கையை கூட ரொம்ப அயனசயன சுபவங்களை அனுபவிக்கிறது கூட ரொம்ப கணக்கு போட்டு அனுபவிப்பாங்க அதனால் வந்து இந்த கடகலக்கணக்கானங்களுக்கு பன்னெண்டுக்குடைய புதன் ஆத்மகாரனை வருவது வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயம் தான் இருந்தால் கூட முழுமையாக சந்தோஷம் அடைய முடியாத அளவுக்கு இவங்க வந்து எல்லாமே ஒரு ஒரு கணக்குலேயே வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையை அவங்க முடிப்பாங்க பட் இந்த புதன் வந்து ஒருவேளை பகையோ நீசமோ அஸ்தமனமோ ஆனால் ஆத்மகாரகனாக வந்து அப்படி ஆனால் வீண் விரயங்களை பண்ணுறவங்களாகவும் வீணாக பொழுத கழிக்கிறவங்களாகவும் சோம்பேறிகளாகவும் சு இது சுறுசுறுப்பு இல்லாதவர்களாகவும் நரம்பு தளச்சியில் உள்ளவர்களாகவும் படுத்த ப படுக்க படுக்கையிலேயே வந்து சிலர்லாம் குழந்தைங்க படுக்கையிலே யூரின் போயிடும் இதெல்லாம் இந்த மாதிரி கடகலக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் புதன் வந்து நீசம் அஸ்தமனம் ஏற்பட்டு ஆத்மகாரகனாக வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாகவே வந்து புதன் வந்து இந்த கடகலக்கணத்துக்கு அவ்வளோ சிறப்பான கிரகம் கிடையாது அதனால் எது எந்த பலனாக இருந்தாலும் இவர்கள் மிதமான பலத்தில் இருந்தால் நல்லது இவர்கள் ஆத்மகாரனாக வரும்போது நிறைய பிரச்சனைகள் இந்த இந்த லக்னத்துக்கு ஏற்படும் இருந்தாலும் இவர்கள் பகை அஸ்தங்கம் பகை நீசம் அஸ்தங்கம் பெறும்பொழுது இவர்கள் வலுப்பெறுகிறார்கள் இதுவரை கடக லக்னத்துக்கு நாம் சொன்ன ஆத்மகாரகனை பற்றிய பலன்களை நீங்கள் அறிந்தீர்கள் உங்கள் சுயஜாதகத்தின்படி உங்கள் ஆத்மகாரக கிரகங்கள் எங்கெங்கு நிற்கிறது அதற்கு என்னென்ன பலன் என்பதை நீங்கள் நம் வீடியோவில் நம் சேனல் வீடியோவில் வரும் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கோரக்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி